சென்னையம் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் தனியேஸ்வரர் சகோதரர். நான் வந்து நல்ல அரசு பேசுகிறேன். அங்கே வந்து மனு கொடுக்க வந்திருக்கேன் காவல்துறை இயக்குநர்கிட்ட. எங்களுடைய பூர்வீக சொத்துக்களையும் என்னுடைய கூட்டு குடும்ப சொத்துக்களையும் ஆக்கிரமிச்சு வச்சுக்கிட்டு கடந்த 15 வருஷமாக இது அதில் வர வருமானம்லாம் வச்சுக்கிட்டு எங்களுக்கு எதுவும் பிரித்து தராமல் இருந்தார். இது சம்மந்தமாக கடந்த ஆட்சியில் நான் பலமுறை புகார் கொடுத்தேன். அவர் ஆட்சியில் 10 வருஷம் ஆளுங்கட்சி எம்எல்ஏ இருந்ததுனால கூட்டணி இருந்தார். பலமுறை நான் இது கேட்டதில்ல. அப்போ அவர் திருப்பி எம்எல்ஏ இப்போ 3 முறை கொலை முயற்சி பண்ணி இந்த சொத்தை என்கிட்ட பிடுங்கிறக்க இலவசமாக பிடுங்கிறக்க முயற்சி பண்ணார். நான் அது சம்மந்தமாக ஏற்கனவே புகார் கொடுத்தேன். அந்த புகார் வந்து வெளில போன ஆட்சி அவருக்கு அதிக ஆதரவாக இருந்ததுனால அவர் எந்த நடவடிக்கை எடுக்கலை. பட் இப்போ ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இப்போ ஒரு நல்ல ஆட்சி நடக்குது. இந்த மாதிரி காவல்துறையெல்லாம் சிறப்பாக செயல்படுற நம்பிக்கையில் நான் உயிர் எனக்கு அச்சுறுத்தல் இருக்காது. எனக்கு உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு தைரியத்தில் நான் அந்த பற்றி இந்த மனுவை கொடுக்க சென்னை காவல்துறை இயக்குநர் தலைமை அலுவலகத்துக்கு வந்திருக்கேன். அதில் வந்து அது இல்லாமல் அவர் இந்த 10 ஆண்டுகாலமாக இப்படியெல்லாம் சொத்துக்களை மிரட்டி பறித்து இப்போ 70-80 கோடி ரூபா செத்து செய்திருக்காரு. அதுக்கான ஆவணங்களை நான் இதில் இணைச்சிருக்கேன். இந்த இப்போ புகார் மூலம் அதையும் இணைச்சிருக்கேன். அந்த மாதிரி இது என்ன எங்களை சொத்துக்களை ஆக்கிரமித்து அபகரித்து சொத்து செலுத்தினது தொடர்ந்து குற்றச் செயல் கொலை மிரட்டில் சம்மந்தமாக எல்லாம் நான் கொடுத்த புகார் அதுக்கான எந்த நடவடிக்கை ஆவணம் இணைச்சிருக்கேன். அது இல்லாமல் இவர் 21 வருஷமாக தமிழ்நாடு கொங்கிலேயன் பேரை வச்சுருக்காரு. அதை அந்த பேர் அவர் பேர் இல்லை. அவர் வந்து சார் இவர் கார் வந்து சொல்லி இவர் பேர் தான் அந்த இயக்கமே இருக்குது. அந்த கட்சி பதிவு பண்ணவே கிடையாது. சொந்தம் 21 வருஷமாக இயக்கம் நடத்தி 21 வருஷமாக இயக்கம் நடக்கி 10 வருஷமாக சட்டமன்ற 21 ஆண்டுகள் இயக்கத்தை நடத்தி 10 வருஷமாக எம்எல்ஏ இருந்தவர் அந்த இயக்கத்தை இன்றைக்கி வரைக்கும் பதிவு பண்ண கிடையாது. ஒரு லெட்டர் பேர் கூட அடித்தது கிடையாது. ஒரு வேணா ஒரு 5 ரூபா ஒரு ஜெராஸ் கேப் எடுத்து வருவார். அப்படி இயக்கத்தை நடக்கி இப்படி அந்த மாதிரி சட்ட விதிகளை வந்து அரசு சட்ட விதிகளை எதுவும் மதிக்காமல் தொடர்ந்து அரசு விதிகளுக்கு ஏற்ப சொத்து சேர்த்திருக்காரு. அதுக்கான ஆவணங்களை நிறைய இணைச்சிருக்கிறது கூட. இப்போ இருக்கிற நேர்மையான அரசு இதையெல்லாம் ஆராய்ந்து எனக்கான நீதி கிடைக்கும். சட்டபரமாக இருக்கிற இந்த சொத்துக்களை அரசுடைமை ஆக்கி அதையெல்லாம் எடுத்து அரசுடைமை ஆக்கணுங்கிற கேட்டுக்கிட்டு நான் இந்த மனுவை நான் இந்த அரசு சிறப்பாக செயல்படுங்கிற நம்பிக்கையில் அந்த மனுவை கொடுத்துருக்குறேன். ஊடகங்களும் நீங்கள் அதாவது இந்த மாதிரி இருக்கிறவங்கள ஊடகம் அம்பலப்படுத்தணும். ஏன்னா இவங்க வந்து இந்த மாதிரி இயக்கம் ஒரு பேர்களை பதிவு செய்யாமல் இயக்கத்தை பதிவு செய்யாமையே ஒரு பெரிய சமூகத்து பேரை சொல்லி அதை வந்து விளம்பரப்படுத்தி ஒரு விளம்பர கம்பெனி மாதிரி நடத்தி அதை பதிவு செய்யாத இயக்கத்தை வச்சு 10 ஆண்டுகாலமாக சட்டமன்ற உறுப்பினர் வந்து அதில் இத்தனை கோடி சம்பாதிச்சிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் ஊடகம் அம்பலப்படுத்தி எல்லாம் மீட் பண்ணி ஊடக நண்பர்கள் கேட்டுக்கிறேன். தொடர்ந்து உங்களுக்கு ஏதாவது தெரியலன்னா எங்கள் உங்களுக்கு மனுவில் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் எனக்கு கேட்டுங்க. நாங்கள் ஆமாம் உயிர் அச்சுறுத்தல் இருந்து கேமரா 3 மணி என்னோட கொலை முயற்சி காயம் கூட இருக்கேன். நான் ஐசியிலேருந்து தப்பிச்சேன் போன 2017. அதுக்கான மனு கொடுத்துருக்குறேன். அதெல்லாம் மொரப்பூரில் நான் இப்போ சென்ற வாகனத்தை என்னால் தாக்குனாங்க அன்றைக்கி. அந்த மனு இருக்குது மறுப்பூர் ஸ்டேஷனில் இருக்குது தருமபுரியில். ஆமாம் எஃப்ஐஆர் இருக்குது. அப்படி வந்து சட்டத்தை எதையும் மதிக்க மாட்டார். சமூகத்தின் பேரை சொல்லி அந்த இயக்கத்தை பதிவு கூட செய்யலை. அதாவது சொந்த சகோதரர் நான் இயக்கத்தில் இருந்து 2001 கடுமை நாங்களாம் களத்தில் இருந்து அந்த இயக்கத்தை உருவாக்கி உசுராக வளர்த்த இயக்கம் ஒரு சித்தாந்தத்துக்காக அந்த இயக்கம் உருவாக்கப்பட்டது. யார் வந்து ஏமாத்தன்னு சொல்லி யார் எங்கள் இயக்கத்துக்கு பின்னாடி வரல. 100,000 பேர் மக்களை திரட்டணும் 2011. அப்படி இருந்த இயக்கத்தை இவர் சட்டமன்ற ஆன உடனே முழுக்க முழுக்க சட்டவிரோதமாக பணம் சேர்க்கிறது அந்த இயக்கத்தை நம்பி வந்தவங்களுக்கு கூட அவமானப்படுத்துறது அந்த மாதிரி தொடர்ந்து ஒரு மனிதாபம் இல்லாமல் ஒரு மனநோய மாதிரி பண்ணிட்டார். அது எல்லாம் ஊடகமெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் ஹீரோயிசம் வெறும் விளம்பரம் பண்ணிவிட்டு இப்படி சமூகத்தின் பேரில் மறைஞ்சிக்கிட்டு சட்டத்தை மீறி என்னுடைய சொத்துக்களை 15 ஆண்டுகாலமாக வச்சுக்கிட்டு என் மனைவி பேர் இருக்குது. அதை நாங்கள் போய் கேட்டதுக்கு எங்கள் என் மனைவி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் வச்சு மிரட்டி நீங்கள் போய் பேசி முடிச்சுக்கங்க நாங்களாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு காவல்துறையே வந்து அந்தளவுக்கு அவங்க அடிமையாக வச்சுருந்துருக்காங்க. ஆமாம் எங்களோட பேருக்கு சொத்து அவரே வச்சுக்கிட்டு அதில் வர இன்கம் போகிற அவரே வச்சுருக்காங்க. அது கிட்டத்தட்ட என்னோடய சொத்து மதிப்பு 10 கோடி சொத்து பூரிய சொத்துக்களையும் ஆக்கிரமிச்சிருக்காரு. மொத்த சொத்து மதிப்பு அவர் வச்சிருக்கிற சேர்த்துன சொத்து 80 கோடி. அதுக்கான பட்டியல் அவர் இணைச்சிருக்கல 80 கோடி சொத்து மதிப்பு இணைச்சிருக்காங்க. ஆமாம் நீதிமன்றத்தில் பார்த்துக்கலாம். ஆமாம் போலீஸுக்கு கிட்ட நீதி போராட்டம் பண்ணுறதுக்கு ஆமாம் அதாவது என் மேலே புகார் கொடுத்ததுக்கு நடவடிக்கை எடுக்கணும். என் மேலே தொடர்ந்து கொலை முயற்சி பண்ணியிருக்காரு. அதுக்கெல்லாம் மறுவிசாரணை செய்து உண்மையாக அவர் மேலே நடவடிக்கை போன ஆட்சியில் எடுக்கல. ஆமாம் சார் இப்போ மொரப்பூர் இதில் 2014 நடந்துச்சு. அதுக்காக ஆவணங்கள் இணைச்சிருக்கிறேன். தாராபுரம் எங்கள் வீட்டிலேயே வந்து பெட்ரோல் கொண்டு வீசினாங்க. அதுக்கான ஆவணங்கள் இணைச்சிருக்கேன் 2016.
அதுக்கான சிஎஸ்எல்லாம் இருக்குது. அதையெல்லாம் மறுவிசாரணை செஞ்சு எனக்கு நீதி கிடைக்கும் நம்பிக்கையில் இருக்கு. சட்டத்தை மதிக்கிற அரசு நல்ல அரசு, அந்த நம்பிக்கையில் தான் நான் தனி துணிஞ்சு வந்திருக்கேன். ஏன்னா இனி ஒரு பொண்ணு உயிருக்கு பாதுகாப்பு இருக்குன்னு நம்பிக்கையில் வந்திருக்கேன்.